ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வறுவல், அதாவது குச்சிக்கிழங்கு வறுவல், அது பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அதுக்கு முதல்ல கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு, தோலெல்லாம் உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி துண்டு போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி பீஸ் போட்டுட்டு போட்டுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், அரை ஸ்பூனு மஞ்சள் தூள், அரை ஸ்பூனு ஜீரகத்தூள், அரை ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு ஸ்பூனு மட்டன் மசாலா. மட்டன் மசாலா இல்லைன்னா அரை ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்டு இதில் உப்பு, நம்ம ஏற்கனவே கிழங்குக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சு வைக்கணும், அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம துண்டு போட்டு வச்சுருக்கிற அந்த கிழங்கை எடுத்து இதில் போட்டு நல்லா குளிக்கிறணும். எல்லாம் சீராக பரவும், அப்போ தான் எல்லா பீஸுக்கும் சீராக அந்த மசாலா பரவும். பாருங்கள், இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இதை இன்னும் ஒருத்தர குளிக்கி வச்சிட்டோம்னா இது ரெடி. இந்த பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். அதை ஊற்றிட்டு அதை இன்னொரு வாட்டி குளிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு அடுப்பில் வானல் வச்சுட்டு அந்த வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் கூட தான், உருளைக்கிழங்கு இருந்தால் கொஞ்சம் ஆகும், இதுக்கு கொஞ்சம் கூட தான் ஆகும். 3 டேபிள் ஸ்பூன் போதும், விட்டுக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு. நம்ம வந்து இது வந்து கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம இல்லை, சில சமயம் நம்ம கிழங்கு வாங்கினோம்னா வேகவே வேகாது அந்த மாதிரி கிழங்குக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டால் இதை சாப்பிட்லாம். இப்போ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய சமையல் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். கருவேப்பில் போட்டுருங்க, கடுகு போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த கிழங்கை போட்டு நம்ம அப்படியே குலுக்கி விட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம வந்து இந்த கிழங்கு சில சமயம் நம்ம வாங்கினோம்னா வேகவே வேகாது நல்லா. அந்த மாதிரி கிழங்கு, அந்த வேகாத கிழங்குலாம் இது மாதிரி பண்ணிடலாம். சிம்பிளாக நல்லாயிருக்கும், வேஸ்ட்டும் ஆகாமல் நம்ம சாப்பிட்றலாம், சூப்பராகிடும். இது மாதிரி துண்டு போட்டு இந்த மசாலா கொடுத்து வறுத்துருங்க. வறுத்துட்டு சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், சும்மாவும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்ருவாங்க. இதை நல்லா குலுக்கி குலுக்கி விடலாம், இல்லை கிண்டி விடுறதா இருந்தாலும் கிழங்கு. நம்ம நல்ல கிழங்காக இருந்தால் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி வறுவல் பண்ணணுன்னு ரொம்ப வேக விட்டால் சரி வராது. ஒரு 3 விசில் இட்டு குக்கரில் எடுத்துடணும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்தில் நம்ம ஸ்வீட் செய்வோம் இதில். இப்போ வந்து காரம், எப்படி காரத்தில் பாருங்கள். இது சூப்பராக இருக்குது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் அதை செஞ்சுக்குவீங்க. அது கட்டாயம் வேகாத கிழங்க இது மாதிரி செஞ்சுருங்க, வேஸ்ட் ஆகாமல் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கை விட இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு, தோலை உரிச்சிட்டு வேக வச்சுட்டு அப்புறமா துண்டு போட்டுக்கோங்க. கிழங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு வேக வச்சு, வெள்ளையாக வேக வச்சாக்க நல்லாயிருக்கும். வேக வச்சு அதுக்கப்புறமா துண்டு போட்டுக்கணும். வெந்ததுக்கு பின்னாடி இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நல்லாயிருக்கு, எவ்வளோ அப்படி கிறிஸ்பியாக அந்த சவுண்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது. நான் குளுக்குறப்போ பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்லுவீங்க. இது நம்ம இந்த கிழங்கு வேக வச்சு சாப்பிடுவோம், புட்டு செய்வோம், இந்த மாதிரி சிலது தான் செய்வோம். இந்த மாதிரி நம்ம வறுவல் பொரியல் செய்கிறதில்ல. இது மாதிரி இப்போ செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்தில் வறுவல் ரெடி பண்ணிடலாம் நம்ம. ஒரு 4-5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் எப்போவுமே என்னோடய சமையலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சமையலை பார்த்த எல்லாருக்கும், வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஃபாத்திமா சமையலின் வணக்கத்தையும் தேங்க்ஸ்.